ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி, இந்த ரெண்டு மேட்ச்மே என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். என்னன்னா ஆர்ஆர் வந்து வர்ற மேட்செல்லாம் வின் பண்ணிட்டு வர்ற டீமு, ஆர்சிபி வந்து இப்போ ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிற டீமு, அண்ட் ஆர்ஆரோட ஹோம்ல வேற நடக்குது கேம். இது எப்படி இருக்க போகுது இந்த கேம்? போன வருஷம் மறந்துடாதீங்க, இதே இதே கிரவுண்ட்ல இதே 6-6 59 பொட்டலம் பண்ண டீம் தான் வந்து ஆர்சிபி. ஆர்சிபி நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒருத்தங்க வந்து லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறாங்க போதுதான் வந்து ஐதர் அவங்களுக்கு ஒரு அந்த இம்ரான் கான் வந்து எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்வாரு, கார்னர் டைகர் அப்ரோச். 1992 வேர்ல்ட் கப் அவங்க தோத்த போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு சில மேட்ச தோத்த போது அவர் இந்த வார்த்தையை சொல்ற கார்னர் டைகர் அப்ரோச். ஏன்னா ஒரு டைகர் கார்னர் எங்க எங்க பாயுதுன்னு தெரியாது, கிடைக்கிறதுலாம் வழிதான், பாயிரதெல்லாம் டார்கெட் தான். அந்த மாதிரி அவங்க அந்த வேர்ல்ட் கப் இதுவும் செஞ்சாங்க. சோ ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட கார்னர் டைகர் அப்ரோச் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஹோம்ல வந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியல வரலும் போது நிறைய ட்ரால்ஸ், இந்த கேஜிஎஃப் சரியா நிக்கால போலிங் வந்து பேட்டிங் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. வேற அந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்டா ஜெல் ஆகி வந்திருக்கு, பட் அங்கேயும் பிரச்சனை இல்லாம இல்ல. டாப் ஆர்டர் எஸ்எஸ்வி ஜெயிக்கலும் ஃபார்ம்ல இல்ல, பட்லரும் ஃபார்ம்ல இல்ல, சஞ்சு சாம்சன் ஆடிட்டு அதுக்கப்புறம் போகாம இருக்கிறாரு, ரியான் பராகும் அது கீழே இருக்கவங்க நம்பிதான் இருக்கு, அது கீழே இருக்கவங்க ஹெட்மாயரோ ரோமன் பாவ்லோ இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்ல. அங்கேயும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. இஃப் நான் வந்து இப்ப வந்து யார் மேல பெட் கட்டோன் பண்ணீங்கன்னா, ஃபார்ம் வைஸ் நீங்க வந்து ராஜஸ்தான் ராயல எழுதி கொடுத்துலாம். 3 wins out of 3 ஜெயிச்சிட்டாங்க, ஹோம்லயே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வி கேன் ரைட், வி கேன் சிம்பிளி கிவ் த மேன் ஒரு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்கலாம். பட் நெவர் டவுட் ஆர்சிபி. நான் ஏன் ஏன் இந்த பேக்கப்ல சொல்றேன், போன வருஷம் இதே சினாரியோல ஆர் ஆர் செமையா இருந்தாங்க, அந்த மேட்ச உடச்சு காலி பண்ணாங்க, அவங்க டோட்டல் கான்ஃபிடன்ஸ் அடிச்சு உடச்சு காலி பண்ணாங்க. ஒரு ஒரு டைம்ல வந்து பிளே ஆஃப் குள்ள வர வேண்டிய டீமா இருந்த ஆர் ஆர், அதுக்கப்புறம் அந்த அடியில இருந்து திருப்பி வரவே முடியல. அந்த 59 ஆல் அவுட் கொடுத்த அந்த இம்பாக்ட்ல வெளில வரவே முடியல. வாட்ச் அவுட் ஃபார் ஆர்சிபி டுமாரோ சொல்வேன். ஹோப்ஃபுல்லி வந்து கோலி வந்து இன்னுமே அந்த ஒரு அந்த மிஸ்ஃபைரிங் கோலியா தான் இருக்காரு. ரெண்டு மேட்ச் அடிச்சிருக்காரு, ரெண்டு மேட்ச் அடிக்காம இருக்கிறாரு, அந்த ஒரு மிஸ்ஃபைரிங் கோலியா இருக்கிறாரு. நாளைக்கு அந்த டீம்ல வேற ரெண்டு இந்தியா சூப்பர் ரெண்டு பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸ்பின் அகேன்ஸ்டா தான் கோலி அந்த ஒரு வல்னரபிலிட்டி லாஸ்ட் டைம் மணிமாலன் சித்தார்த் போட்டுக்காம. நாளைக்கு கோலி அங்க ஒரு ஆல் கன்ஸ் பேசிங் போயிட்டு அடிச்சு அவரோட டேவ் அமைஞ்சா ஆர் ஆர் எல்லாம் வந்து ஈஸியா காலி பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம், அவர் வந்து ரொம்ப ஒரு போரான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மோஸ்ட் வாண்டட் பிளேயரா இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த ஃபேண்டசி டீம் பிக் பண்ணும்போதெல்லாம் எல்லாருமே யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து டீம் ஷீட்டா தான் பிக் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பிளேயராகவே மாறிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லல. ஆமா நம்ம அதான் சொல்றோம், உங்களுக்கு ஒரு லாங் டூர் ஆடி முடிச்சுட்டு வந்த போது அந்த மைண்ட் செட் சேஞ்சோ இல்ல அந்த ஒரு உங்களுக்கு பேர்ல கேம் கரெக்ஷன் சேஞ்சோ அது கொஞ்சம் டைம் எடுக்குது. அவர்கிட்ட இருந்து பேட் வந்து ரன் வராங்க, ரன் வருது, அந்த ஃப்ளோவை கன்யூ பண்ண முடியல. மும்பை கூட முத ஒரு ரெண்டு சூப்பரான ஒரு ஃபோர் அடிச்சாரு, அடுத்து ஆக்சிடென்ட் பண்ணும் போதுதான் அவுட் ஆயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஐ வுட் சே லைக் இப்ப வந்து பேர்ன கொஞ்சம் ஒரு பாஸ் கொடுத்து ஒண்ணு இல்ல, அந்த ஒரு தோனி ஸ்டைல் பேக்கிங் கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு தோனி ஸ்டைல் பேக்கிங் வந்து அங்க ஒரு தேவை, ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்ககிட்ட எனக்கு இவ்வளவு ரன் வந்தா போதும், நீ கன்சிஸ்டன்ட் எந்த மேட்ச்லயும் உட்கார வைக்க மாட்டோம், இந்த ஒரு கான்பிடன்ஸ் ஒரு பிளேயர் கொடுத்தாலே தட் கேன் டூ ஒண்டர் ஃபார் இட் மைட் பி. வந்து அவரு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துல வந்து ஒரு 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 லூப்ல இருக்காருன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப யங், அடுத்த T20 வேர்ல்ட் கப் டீம் எடுக்க போறாங்க, அதுல இருப்போமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கான். டூ மெனி திங்ஸ் மைட் ஹவ் பீன் ரன்னிங் இன் ஹிஸ் மைண்ட், சொல்ல முடியாது. ஒரு 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 பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, இப்பதான் ஐபிஎல் கொஞ்சம் தடி ஆட் வந்திருக்கிறாரு. சோ இப்ப இதை வச்சுட்டு அவங்க உள்ள எடுப்பாங்களா இல்ல ஐபிஎல் வச்சு எடுப்பாங்களா, நம்ம வந்து வீக்னஸ் தெரிஞ்சிருமா, ஏகப்பட்ட விஷயம் இன்ஜுரி ஆயிடக்கூடாது, ஏகப்பட்ட விஷயம் I think way too many things are going in his mind மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல கேட்க சொன்னீங்கன்னா, someone needs to be like okay, ஒன்றும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு கன்ஃபார்மா ரோல் இருக்கும், நீ மோர் ரோல் டீம்ல எதிர்பார்க்கற இவ்வளவுதான், இதை மட்டும் பண்ணிட்டு போ பாத்துமா. அந்த மாதிரி ஒரு தோனி எப்படி ஒரு ஒரு ஒருத்தர் பேக் பண்ணி கொண்டு வரவரோ அதே மாதிரி சஞ்சு சாம்சன் கீப்பர் அந்த மாதிரி பேக்கிங் எஸ்எஸ்பி ஜெயசக்தி நல்லா இருக்கும். அதுதான் வந்து ஐ திங்க் தட்ஸ் அதுதான் அவருக்கு ரொம்ப நீடா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மொமெண்ட்ல. ஓகே அக்குல், இப்போ நீங்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு டைம் சொன்னீங்க என்னன்னா T20 டீம்ல இருப்பாரா இல்லையன்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து T20 டீம்ல இப்போதைக்கு டோர் நாக் பண்ணிருக்கிறாரு, யாருன்னா ரியான் பராக். சோ அவரை வந்து நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு வைட்டல் பிளேயரா இருக்க போறாரு? இல்ல உங்களுக்கு வந்து இப்ப டீம் இந்தியால முன்னாடி வந்து ஒரு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டருக்கு வந்து ஏகப்பட்டது ஒரு ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிருந்தோம். இப்போ ப்ராப்ளம் ஆஃப் டூ மெனி, சிவம் துபே ரெக்கார்ட் ஃபார்ம் இருக்கிறாரு, ரியான் பராக் ரெக்கார்ட் ஃபார்ம் இருக்கிறாரு, பல வருஷமா ஐபிஎல் சொல்லிட்டு ராகுல் தேவாட்டியா அவர் கிடைக்கிற சான்ஸ்ல அடிச்சு போயிட்டு வந்துட்டு, இதுக்கு நடுவுல வந்து ரிங்கு சிங் பியூர் பினிஷரா வந்து அது மேல இருக்காரு, போலிங் எல்லாம் போனா பியூர் பினிஷரா போயிட்டு வந்துட்டு, ஹார்திக் பாண்டியா இன்ஜுரியில இருந்து வந்திருக்கிறாங்க, ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி
இருக்கிறாங்க. இப்ப இப்படி வரச்ச யாரை எடுக்கிறது, யாரை மிஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். சிம்லர் லைக் எப்படி ஒரு விக்கெட், ஒரு விக்கெட் கீப்பர் நடுவுல ஒரு ஒரு குழப்பம் இருக்குதோ, அதே மாதிரி இந்த குழப்பம் தான் இருக்குது. பட் என்ன கேட்டா இந்த குழப்பம் நல்லது. ஒரு ஒரு இத்தனை வருஷம் நமக்கு ஒரு ஐசிசி ட்ராஃபி இல்ல, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் இப்ப வந்து பேட்டிங்ல வந்து நமக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரு. ஒரு 360 டிகிரி அடிச்சு பிளேயர், ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஷாட்ல அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் அசல்ட் ஆடுற பிளேயர் எங்க பக்கமே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் கன்வென்ஷனா இல்லாம கொஞ்சம் வந்து மெச்சூரா வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி தேவைப்படுற டைம்ல ஆக்சப்ட் பண்ணி அடிக்கிற ஒரு ரியான் பராக, சிவம் டுபே வந்தாங்கன்னா அங்க ஒரு 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 சேஞ்ச் நீங்க வந்து பாக்கலாம். டக்குனு அங்க ஒரு சேஞ்ச் இன் ஆப்போசிஷன் மேட்ச் அப்ஸ் எல்லாம் பாக்கலாம். பிகாஸ் எல்லாமே சவரப்பட்ட ஸ்ட்ராட்டஜி மேட்ச் அப்ஸ், இந்த பிளேயருக்கு இந்த பிளேயர், இந்த இடத்துக்கு இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி பிளேயர் இவங்கள நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாக்குற போறது கஷ்டம். ஏன்னா என்னென்ன ரெக்கார்ட் இது வரைக்கும் அவங்களை பத்தி என்ன ஒரு வீடியோ ரெக்கார்ட் மாதிரி இருக்கோ அது வேற. இப்ப அவங்க ஆடுற ஸ்ட்ரைக் வேற, ரியான் பராக் ஒரு 5 வருஷம் மாதிரி ஆடுற ஸ்டைல் இப்ப ஆடுறதுல, சிவம் டுபே ஒரு 5 வருஷம் ஆடுறது. இந்த ஒரு ட்ரீக், அவங்க ஒரு டெக்னிக் மாடிபிகேஷனோ இல்ல ஒரு அவங்களோட மெச்சூர் லெவல் மாடிபிகேஷன் மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் டஃப் ஃபார் ஆப்போனன்ஸ் டு பிக். ஓகே, இந்த வீக்னஸ் இருக்கு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஏன் ரியான் பராக் இருக்க கூடாது, சிவம் டுபே இருக்க கூடாது நம்ம T20 வேர்ல்ட் கப்ல? அபிஷேக் சர்மான் வேற ஒரு ஃபைண்ட் வேற நமக்கு கிடைச்சிருக்காரு, அவர் வேற பயங்கரமான ஒரு ஓபனிங் கேம்பி வந்து குடுத்து போயிட்டாரு. அவரும் ஒரு பாய் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் இருக்கட்டும். ப்ராப்ளம் நல்லது தானே, தினேஷ் கார்த்திக் அவர் இப்போ இது அவரோட கேள்வி தான் முடிக்கணும்னு பாக்குறேன். தினேஷ் கார்த்திகோட ரோல் எப்படி இருக்குது? ஆக்சுவலி அவர் எந்தாச்சும் ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு பூஸ்ட் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆமா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு அவர் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் ஒரு ஐசிசி இவன் ரெடி ஆகுதுல டக்குன்னு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ் போடுறதுங்கிறது அவரோட கான்ஸ்டன்டாவே இருந்துட்டு இருக்குது. இந்தியாவோட முதல் T20 மேட்சோட முதல் அந்த மேட்ச் இருந்த பிளேயர், ஐ திங்க் அதுல மேன் ஆஃப் த மேட்ச் கூட அவர் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் தினேஷ் கார்த்திக். அப்படிப்பட்ட பிளேயர் இன்னொரு லாங்குவிட்டியோட இருக்கிறாரு, இன்னும் ஃபார்ம் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு ஒரு அவுட் ஆஃப் ஆல் த விக்கெட் கீப்பர்ஸ் இப்ப ஆனதுல யாருக்கிட்ட இருந்து ரன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பண்டை தவிர்த்து மத்த ரன் அடிச்சது பாத்தீங்கன்னா ஓஜி ரெண்டு பேரு, ஒன்னு தோனி இன்னொன்னு வந்து டிகே, ரெண்டு பேர் தான் இருக்கு. அவர் இன்னொரு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருக்காரு, பட் ஆடுற விதத்தை பார்த்தா அப்படி தெரியல. மைட் பி உங்களுக்கு வந்து இப்ப கீப்பிங் பண்ணாம அஸ் அ பியூர் பேட்டரா பினிஷரா கூட ஆடக்கூடிய ஒரு ஒரு ரோல் கூட அவர் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. கன்சிடரிங் இஸ் ஏஜ் அவர் கீப்பிங் பண்ணல போனாலும் இப்ப ரிஷப் பண்ட் கீப் பண்ணாம, ரிஷப் பண்ட் கீப்பிங் பண்ணிட்டு கீப்பிங் பண்ணிட்டு ஒரு எண்ட்ல வந்து தினேஷ் கார்த்திக் ஆடினா பினிஷரா ஆடினான்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு பேட்டிங் வந்து ரோஹித், எஸ்எஸ்வி, அப்புறம் கில், தென் வந்து உங்களுக்கு ரிஷப் பண்ட் கூட வந்து கோலி, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பேர் என்ன சிக்ஸ் ஹிட்டிங்க்கு வந்து சிவம் டூபே இல்லைன்னா வந்து ரியான் பரா கூட வந்து தினேஷ் கார்த்திக் இருக்கும்போது தான் அந்த ஒரு லைன் அப்பே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டெரரா இருக்குல்ல. இதுல இது நம்ம கேஎல் பண்ணும், இது நம்ம கேஎல் ராகுலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணும். ஓகேங்களா, கேஎல் ராகுலும் உள்ள வந்தா அந்த லைன் அப்பே ஒரு பேட்டிங் சாலிடா இங்க வச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போலிங் சொல்லவே வேணாம், எனக்கு தெரிஞ்சு வந்து அஷ்டதீப் ஒரு எண்ட்லயும் பும்ரா ஒரு எண்ட்லயும் அவேஷ்கான் கண்டிப்பா கூட்டு போவாங்க. அவேஷ்கான் ஒரு எண்ட்லயும் மைட் பி அவுட் ஆஃப் அ சர்ப்ரைஸ் வந்து ஸ்பீட் ட்ராக் பண்ணி மயங்க அதை கூட்டு போவாங்களான்னு தெரியல, அட்லீஸ்ட் நெட் போலரா கூட்டு போவாங்க. அந்த இந்திய லைன் அப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், யார் என்னப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கிளியை கொடுக்குற மாதிரி ஒரு லைன் அப்பா இருக்கும். பாவம் டிகே வந்து திருப்பி சூஸ் பண்ணல, அவரோட ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட்ல இருக்கான் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ பிரெடிக்ஷன் என்ன, ராஜஸ்தானா ஆர்சிபியா? பழைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா நாளைக்கு வந்து இப்ப என்ன ஆர்சிபி அப்படின்னு சொல்லுது, லாஸ்ட் டைம் இதே மேட்ச் என்கவுண்டர் பார்க்கும்போது. பட் கிவன் த ஃபார்ம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிறதுல வந்து ஐ திங்க் அவங்க நாளைக்கு ஃபோர்த் வின் எடுக்கக்கூடிய அனைத்து பிரகாசமா இருக்கு. அன்லஸ் அண்டில் ஆர்சிபி பிரிங்ஸ் இன் வில் ஜாக்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து பிளேயர்னா உங்களுக்கு அந்த பக்கம் அல்சாரியோ லாக்கியோ எடுக்காம மேல வில் ஜாக்ஸ் எடுத்து பேட்டிங் ஹெவி பண்ணாங்கன்னா ஐ கேன் கிவ் இட் டு ஆர்சிபி. வைஷாக் விஜயகுமார், யஷ் தயால், கூட சிராஜ், ஒரு 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 லைன் ஒரு ஒரு லைன் லைன்ல இருந்த ரெண்டு பேரும் வைஷாக்கும் சிராஜும் பிடிச்சாங்கன்னா தே கேன் டூ த பால் டாக்கிங். நாளைக்கு சப்போஸ் இஃப் தே புல் இன் வில் ஜாக்ஸ் அட்வான்டேஜ் ஆர்சிபின்னு சொல்லுவேன், இல்லைன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு 4வது வின் நம்ம ஏஜ் இஷ்டப்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஃபரெண்டா மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.